சிவபெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய அறுபத்து மூவர் பகுதிக்குள் செல்வோம் வாருங்கள் சைவ சமய குறவர்கள் நால்வரில் மிகவும் சிறுவயதில் இறையருளும் இறை தரிசனமும் கிடைக்கப் பெற்றவர் திருஞான சம்பந்தர் மூன்று வயதில் உமையவளிடம் ஞானப்பால் குடித்து பண்பாடிய இவர் பின் காலத்தில் ஒரு பசித்த பொழுதினில் சிவபெருமானின் திருக்கரத்தால் உணவை பெறும் வாக்கியத்தைப் பெற்றார் இந்த வரலாற்றின் நிகழ்விடமாக திகழ்வதுதான் திருநெல்வாயில் எனப்படும் சிவபுரி திருத்தலம் இந்த ஊர் திருவுச்சி என்ற பெயராலும் குறிப்பிடப்படுகிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து தென்கிழக்கில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது இந்த ஆலய சிறப்பினைப் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் காண முற்படுவோம் சீர்காழியில் சிவபாத இருதயர் பகவதி அம்மாள் ஆகியோரின் புதல்வராக பிறந்தவர் ஞான சம்பந்தர் தந்தையார் கோவிலுக்குச் செல்லும்போது முரண்டு விடித்து தானும் அவருடன் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் சிவபாத இருதயர் குழந்தை சம்பந்தனை கோவிலின் பிரம்மதீர்த்தக்கரையில் அமரச் செய்துவிட்டு சிவமந்திரத்தை உச்சரித்தபடி நீரில் இறங்கி மூழ்கினான் ஏற்கனவே பசியிலிருந்த குழந்தை தந்தையை காணாத பயத்தில் அம்மை அப்பா என்று அழைத்து அழுதது இதை செவியுற்ற உமையவள் அந்த குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டினாள் மேலும் அம்மையும் அப்பனும் தரிசனமும் அளித்தனர் குளித்து முடித்து கரையேறி வந்த சிவபாத இருதயர் கடைவாயில் பாலொழுக நின்ற மகனை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்டார் குழந்தை சம்பந்தன் பால் பாலருந்தியதைக் கூற யார் பாலை கொடுத்தாலும் குடித்து விடுவதா என்று கோபத்தில் அருகில் கிடந்த குச்சியை எடுத்து குழந்தையை அடிக்க முற்பட்டார் அப்போது அன்னையிடம் ஞானப்பால் பருகிய அந்த மூன்று வயது குழந்தை சிவபார்வதி தரிசனம் தந்த இடத்தை சுட்டிக்காட்டியவாறு காட்டியவாறு தோடுடைய செவியன் என்ற திருப்பதிகத்தை பாடினார் இதனைக் கண்டு ஆச்சரியமுற்ற தந்தை இறைவனின் அருள் தன் குழந்தைக்கு கிடைத்ததை எண்ணி பரவசமடைந்தான் அதன் பிறகு தந்தையின் உதவியுடனும் ஒரு கட்டத்தில் தந்தையின் துணையும் இன்றி ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபடத் தொடங்கினார் திருஞான சம்பந்தர் இறைவனின் மீது மகன் பக்தி கொண்டிருப்பது மகிழ்ச்சியைத் தந்தாலும் திருமணம் செய்யாமல் இப்படியே இருந்து விடுவானோ என்ற அச்சமும் தந்தைக்கு இருந்தது அதற்கேற்றாற்போல் திருஞான சம்பந்தரும் இறைவனை பணிந்து பாடுவதற்கே என் பிறவி என்று கூறிவிட்டார் அவரை சம்மதிக்க வைக்கும் விதமாக இறைவனுக்காக குடும்பத்தார் சார்பில் நடத்தப்படும் மாபெரும் வேள்வியில் தம்பதி சமேதராக இருந்தால் மட்டுமே பங்கேற்க முடியும் என்று பொய்யுரைத்து மகனின் சம்மதத்தை பெற்றனர் திருநல்லூர் பெருமணம் எனப்படும் நல்லூரை சேர்ந்த நம்பாண்டார் நம்பி என்பவரின் மகளான தோத்திரபுரணி என்பவரை மணப்பெண்ணாக நிச்சயித்தனர் மேலும் அங்குள்ள சிவலோக தியாகேசர் ஆலயத்தில் திருமணம் செய்வது என்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த காலகட்டத்தில் திருஞான சம்பந்தர் திருவேட்களம் என்ற இடத்தில் சிவதரிசனம் செய்து கொண்டிருந்தார் எனவே அங்கிருந்தே திருமண நிகழ்ச்சிக்கு அனைவரும் புறப்படுவது என்று முடிவு செய்யப்பட்டது திருமணத்தை நடத்தி வைக்க திருநீலநக்க நாயனாரும் திருமணத்தை காண முருகநாயனார் பெருமபான நாயனார் உள்ளிட்ட அடியார்கள் பலரும் வருகை தந்திருந்தனர் அனைவரும் சிதம்பரம் நடராசரையும் திருவேக்களம் பாசுபதேஸ்வரரையும் தரிசித்துவிட்டு வாயில் என்ற ஊரை அடைந்தபோது உச்சிப்பொழுது வந்துவிட்டது வெயில் தாக்கம் காரணமாக அனைவரும் சற்று இழைப்பார முடிவு செய்தனர் அப்பொழுது அனைவருக்கும் பசி மேலிட களைத்துப் போயினர் இதை உணர்ந்த இறைவன் கோவில் பணியாளர் உருவத்தில் தோன்றி அனைவருக்கும் அமுது பசி போக்கினார் பின்னர் அனைவருக்கும் காட்சி கொடுத்து மறைந்தார் உச்சிப்பொழுதில் அருள் புரிந்தவர் என்பதால் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவன் உச்சிநாதர் என்று பெயர் பெற்றார் திருஞான சம்பந்தருக்கும் அவருடன் வந்தவர்களுக்கும் சிவன் உணவளித்த வரலாற்றின் நிகழ்விடமே திருநெல்வாயில் எனப்படும் சிவபுரி திருத்தலம் இதுபோன்ற அற்புதமான ஆலய சிறப்புடன் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் புகழினையும் காண்போம் இறைவனைப் போற்றி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்